Blacksheep Sports நீங்களுக்கு வணக்கம். RCB fan, CSK fan, Chennai Super Kings Mumbai Indians match. நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இந்த ரெண்டு டீம்லயா இல்ல டோட்டல் IPLலயா? இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஆல் ரவுண்டர்னாலும் ஒருத்தர் பார்த்தா பைபுன ஆப்போசிட்ல போடிங்க போடா. சுண்டி உறான், நான் ஹெட்ன்றான், டைல்ன்றான். ஹெட் உருமா டைல் உருமா. நீ RCB fan-ஆ bro? மறுபடியும் அவளையேவா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இல்ல சொல்லுங்க bro, நீங்க எப்படி RCB சார் இந்த வருஷமா கப் எங்களுக்கு தான் சார். 3 விக்கெட் 4 ரன்ல போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. IPL ரசிகர்களின் குரலாய் உங்களை தேடி வருகிறது Blacksheep Sports-இன் ரசிகன் வாய்ஸ். காணத் தவறாதீர்கள். Dear ladies and gentlemen, இந்த Blacksheep Sports-ஓட 2021 IPL-ஓட boys are back-ல so second leg-ஓட double headers, so first double headers, so ரெண்டு மேட்ச் இன்னைக்கு ரெண்டு மேட்சோட ரிவ்யூவை so ஒரே வீடியோல பார்க்க போறோம். And அபுதாபில டெல்லி கேபிட்டல்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சும் and அதுக்கு அப்புறம் நைட் ஷார்ஜால நடந்த பஞ்சாப் கிங்ஸ் vs சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட ஒரு அனாலிசிஸ். ஸோ ரெண்டு மேட்சை பொறுத்த வரைக்குமே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்லோவான அண்ட் சேலஞ்சான ஒரு கேம் இது. நல்ல விஷயங்க, அதாவது ஷார்ஜாவை சின்ன ஒரு பிச்சாக வச்சுட்டு அதை ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஏற்ற ஒரு விக்கெட்டாக ரெடி பண்ணாமல் ஒரு ஸ்லோவர் விக்கெட்டாக ரெடி பண்ணி அண்ட் அதில் பேட்டிங் பண்ணுங்கள் பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டாக அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னை பொறுத்த நல்ல விஷயம். அண்ட் அபுதாபி மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும், அபுதாபி மேட்ச் பொறுத்த வரைக்கும் எல்லாம் காம்படிஷன் இருக்குது. ஸோ பேசலாம் அண்ட் அனலிஸ்லாம் நம்ம போகலாம். இது அபுதாபி அண்ட் ஷார்ஜா மேட்சோட ஒரு அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபுள் ஹெடர்ஸில் சாயங்காலம் 3:30 மணிக்கு இந்திய நேரப்படி சாயங்காலம் 3:30 மணிக்கு நடந்த இங்கே அபுதாபி மேட்ச். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்குமே ரெண்டு டீமுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது. நம்ம சொல்லியிருந்தோம் இது ப்ரீ அனாலிசிஸில். ஸோ டாஸை வின் பண்ணால் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் பெருசாக ஒரு வித்தியாசம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே வந்து ஷம்ஷி எடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதே பிளேயிங் லெவனோட போனாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கை கொடுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு முஸ்தபிசுர் ரஹ்மான், ஒரு சேத்தன் சாக்காரியாவோ, மேபி கார்த்திக் தியாகியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவர் பால்கள் போடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோரிஸால் ஒரு யார்க்கர்களை டெத் ஓவர் நல்லா போட முடியும். ஸோ நியூ பால் இன்கேஸ் அவருக்கு ஒரு ட்ரை அண்ட் ஹார்டான ஒரு விக்கெட் கிடைக்கும்பொழுது ஃப்ளாட்டான விக்கெட் மேபி கிடைச்சாலும் ஒரு கொஞ்சம் ஸ்விங் அண்ட் பேஸ் இருந்தால் ஸோ விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் ஆனால் மோரிஸ் வெளியே எடுத்து வச்சுட்டு ஈவல் லூயிஸை வெளியே வச்சுட்டு லியம் லிவிங்ஸ்டனையும் உள்ளுக்குள்ளே ஷம்ஷி உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஷம்ஷி கிளிக் ஆகவே இல்லை. ஷம்ஷியை வந்து அடித்தாங்க. ஒன்றும் ஒரு விஷயங்க, இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இந்த ஸ்லோ போக போக ஸ்லோ அப்படிலாம் இல்லை, எடுத்தோடனே ஸ்லோவாக தான் அந்த விக்கெட் இருந்துச்சு. ஸோ பாலை இவங்க சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது, பால் வரல, இவங்களா ஷார்ட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது. பட் ஆனால் இதில் ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட்ஸ்டாண்டிங்காக விளையாடுறாரு. அதாங்க அவங்கள ஸ்ட்ரென்த்துக்கு போட்டாங்க, சேட்டன் சக்காரியாவோ அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகியோ அண்ட் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு போட்டாங்க. பட் ஆனால் ராகுல் தேவத்தை இதில் டிஃப்ரெண்ட், அவர் கொஞ்சம் அவுட் சைடாகவும் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் போட்டிருந்தாரு. பட் ஷம்ஷி அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவர் ஆல்மோஸ்ட் அடித்து பார்த்தாங்க. ஸோ அவரோட பால் வந்து பெருசாக எந்த விதமான இம்பாக்டும் இல்லைங்கிறதுனால அவர் அடித்து பார்த்தாங்க. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கள் நிறைய இடங்களில் வேறு இடங்களில் ஸ்லோவாக பேச கம்மி பண்ணி ரொம்ப கம்மி பண்ணி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 100 லெவலாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட டீமை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி ஸ்பின்னில் வந்து ஒரு 100 போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பவுலிங்லேயே ஃபாஸ்ட் பவுலிங்லேயே பார்த்தீங்கன்னா 120, 129, 122 ஸோ இவ்வளோ தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம். இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு பவுலிங். ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும்ல, எங்களோட ஸ்ட்ரென்த் இது தான். எங்ககிட்ட ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க, ப்ளஸ் அஸ்வினோட ஸ்ட்ரென்த் என்ன, அவர் கேரம்பால் ப்ளஸ் அவருமே எனக்கு நிறைய பேஸ் 100லாம் போட்டுட்டு இருந்தார் நினைக்கிறேன். 100 போட்டார். அக்சர் பிள்ளையில் விருட்னு ஒரு பால் 100ல் 1 போட்டு விக்கெட் எடுத்தார். ஸோ கேரம்பால் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்தோடனே, அதாவது லியம் லிவிங்ஸ்டன் உள்ளே வந்தோடனே உள்ளே அஸ்வினை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் லேம்ராரை கொஞ்சம் ட்ரை பண்ணார். பட் லேம்ரா ஸ்டெப் அவுட் பண்ணி 6 அடித்தார். ஆனால் நொட்டிஜியன் ரபடா அவருக்கு பக்கமான ஒரு ஃபீல்ட் செட் ரபடாவுக்கும் நொட்டிஜிக்கும் அமைஞ்சது. அண்ட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவேஷ்கானோட ஸ்டார்ட், ஸோ அது இருந்ததுனால ஸோ அடுத்தடுத்து டக்குனு விக்கெட் எடுத்து ஸோ அதனால் மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக அண்ட் சென்சிபிளாக சாம்சனா இன்னும் சீக்கிரமாக வந்து மேட்சை க்ளோஸ் பண்ணியிருந்துருப்பாங்க. பட் ஆனால் 20 ஓவர் வரைக்கும் மேட்ச் போயிருந்து. ஆனால் ரெண்டு டீமோட கேப்டன்ஸுங்க தி பிரில்லியன்ட். ஏன்னா ஒரு பக்கம் பெருசு, ஒரு பக்கம் சின்னது. சஞ்சு சாம்சன் தவனுக்கு க்ளோஸ் பண்ணி ஆஃப் சைடில் வச்சுருந்தாரு. ஸோ லெக் சைடில் ஆடியே ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக ஒரு ஷம்ஷி அவர் போட விட்டு ஒரு கொஞ்சம் கூகுளிஸ் போட விட்டார். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே போல் ரிஷப் பண்ட் இடையில ரபடாவை கொண்டு வந்து ஒரு விக்கெட் அவருக்கு எடுக்க வச்சது. அண்ட் நொட்டிஜியை கூப்பிட்டு விக்கெட் எடுக்க வச்சது. அண்ட் பவுன்ஸ் போடுறோம். ஸோ எங்களோட ஸ்ட்ரென்த் நல்ல லைன் லெங்க், ஷார்ட் அண்ட் லைன் லெங்க் வித் அ பேஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுன்ஸ் போட்டு ஸோ எங்கள் பக்கம் ஃபைன் லெக்கில் ஒரு ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு விக்கெட் எடுக்கிறது. ஸோ அவங்களோட ஃபார்ம்லாம் இதுதான். எங்கிட்ட நல்ல பேஸ் இருக்குது, ப்ளஸ் ரெண்டு ஸ்பின்னர்கள் இருக்காங்க, முடிஞ்சால் மோதி பாருங்கிறது தான் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ வின் பண்ணி இப்போ டேபிளோட டாப்பில் உட்காந்துருக்காங்க. யார் கீழே என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் நிமிந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பேங்கிற மாதிரி அவங்க போயிட்டுருக்காங்க. and Sanju Samson and Shreyas Iyer sensible knock but enna porutha varaikum idla vande ஹெட்மேரோட இன்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷார்ட்டுக்கு அவர் ரிஸ்க் எடுத்து போனார், சில பால் வந்துச்சு அவருக்கு, ஆனால் அவரோட அந்த ரன்னுங்கிறது இம்பாக்டபிள். ஸோ நான் ஷார்ஜாவில் வந்து ஹோல்டரோட இன்னிங்ஸ் பற்றி பேசும்போது இந்த பக்கம் கண்டிப்பாக நான் இவரோடது அதாவது ஹெட்மேரோட இன்னிங்ஸ் பற்றி நான் பேசலைன்னா நல்லா இருக்காது. பட் ஸ்டில் சூப்பர் அண்ட் ஹெட்மேர் பெரிய இம்பாக்ட் பண்ணார். எனக்கு ஜடேஜா ஒரு ஸ்லோ இன்னிங்ஸுக்கும் அண்ட் ஹெட்மேரோட குயிக் இன்னிங்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஷார்ஜாவில் ஹோல்டரோட இன்னிங்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், அன்றைக்கி ஜடேஜாவும் ஹெட்மேரே ஜெயிச்சாங்க, ஷார்ஜாவில் ஹோல்டர் தோத்தார். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அதெல்லாம் விட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், ஸோ அவர் எடுக்கலை, பட் ஸ்டில் இன்னைக்கு என்ன தான் பாலை சேஸ் பண்ணி போனாலும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேம் அப்படிங்கிறது தனித்துவம் நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு மேட்சோட ஒரு அனாலிசிஸ். அண்ட் இன்னொரு விஷயம், லாஸ்ட்டாக ஒரு விஷயம், எனக்கு என்னமோ இவங்க ஒரு நியூசிலாந்து டீம் மாதிரி நான் பார்க்குறேன். எப்படின்னா இவங்க ஒரு அண்டர் ரேட்டடாக இருப்பாங்க, இவங்களுக்கு ஆரவாரமோ ஆர்ப்பாட்டமோ இருக்க மாட்டாங்க, ரசிகர் கூட்டம் பெருசாக இருக்காது, ஆனால் அவங்கள பிஸ்னஸை பக்காவாக பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ஃபைனலில் இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸோ அடுத்து இவங்க மோத போகிற ஒரு மேட்ச்னு ஒன்று இருக்குதுல்ல, ஸோ அதை நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதை தாண்டி இவங்க ஃபைனல்ஸில் ஸோ எந்த டீம் கூட மோத போகிறாங்க அண்ட் அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ண போகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஸ்டில் மேபி டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த வருஷம் கப் வின் பண்ணாங்கன்னா அவங்க டிசர்வ். அது ஒரு பக்கம். இங்கே ஷார்ஜாவுக்கு பக்கம் நம்ம அப்படியே கேமராவை தூக்கி வச்சோம் அப்படின்னா இந்த பக்கம் சன்ரைஸ் ஹைதராபாத் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஆக்சுவலி பஞ்சாப் கிங்ஸ் அவங்க பஞ்சாப் கிங்ஸ் தான் அவங்க அவங்களோட டெம்ப்ளேட் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் இதை பண்ணுவாங்க, ஆனால் அவங்க மேட்சை ஜெயிப்பாங்க. பட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து லாஸ்ட்டு பால் வரைக்கும் மேட்சை கொண்டு போகிறது அப்படிங்கிறது அவங்களோட டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்னா தெரில, பட் அப்படி தான் மேட்சை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்லோ கேம், ரொம்ப ஸ்லோ கேம். ஷார்ஜா ஓகே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஷார்ஜா நல்ல விஷயங்க, ஏன்னா ஸ்லோ கேமுங்கிறத தாண்டி ஸோ உங்களுக்கு குட்டியாக ஒரு கிரவுண்டு வச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஃபேவரான ஒரு கிரவுண்டு, அதில் போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளாட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக பவுன்ஸ் இருக்க விக்கெட் ரெடி பண்ணால் அது எந்த வகையில் ஒரு பவுலருக்கு அட்வான்டேஜாக இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஸோ கரெக்டாக விக்கெட்டை ஸ்லோ ஆகினாங்க. ஸ்லோங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்து, ஏன்னா பவர் பிளேக்கு 29 ரன் தான் அடித்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். ரெண்டு விஷயம் நடந்துச்சு, புவனேஸ்வர் குமாரும் சரி, அதுக்கப்புறம் சந்தீப் சர்மாவும் சரி, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லிஸும் சரி, ஷமி வேறு அவர் வேறு, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஸ்விங் இல்லை, எதுவுமே இல்லை, பவுன்ஸ் இல்லைங்கிறதுனால ஸோ விக்கெட் டு விக்கெட் இதில் கரீல் அகமத் அதை பண்ணார். பட் ரன்ஸ் எங்கே போச்சு பஞ்சாப் கிங்ஸுக்கு? அந்த ரன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா கரீல் அகமத் போட்ட சில பல லூஸ்னஸ் ஸோ வெளியில் போட்டார், ஸோ அது அடி வாங்குச்சு. அதில் ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ரஷித் கான் கெயிலுக்கு வந்து ஒரு கூகுளி ஒன்று போட்டு திரும்பி ஒரு லெக் பிரேக் ஒன்று போட்டார். அடுத்து பிஷ்ணோய் வந்து பார்த்திங்கன்னா மனுஷ் பாண்டே கேதார் ஜதம், ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் மேட்ச் நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அதில் ரவி பிஷ்ணோயோட ஒரு கூகுளிஸ் அண்ட் ராங்காங் ப்ளஸ் அவர் ஸ்ட்ரென்த்தே அந்த கூகுளி தான், நிறைய கூகுளி போடுவார் பட் ஆனால் வித் பேஸோட போடுவார். ஸோ டக்குன்னு சர்க்குன்னு வந்து அடிச்சிடும், அதுதான் ரவி பிஷ்ணோய். ஸோ இங்கே ஒரு ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பாலிங்கை பொறுத்த வரைக்கும் ஷமி தான். இந்த விக்கெட்லேயும் ஷமியோட அந்த லைன் லென்த், அதாவது வார்னருக்கு ஓவர் த விக்கெட்டில் வந்து திங்க் தெரியலங்க, வார்னர் ஒரு மாதிரி பழைய வார்னர் இல்லையோன்னு தோணுது. அடுத்து கேன் வில்லியம்சன் எல்லாம் பேக் ஃபுட்டில் போய்ட்டு பாலை கட் பண்ணுவார், அவருக்கு பர்ஃபெக்டாக போட்டார். பட் நேத்தன் எலிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் பால் போட்டு அடுத்து ஒரு யார்க்கர் போட்டு கடைசியாக கொண்டு வந்தார் மேட்சை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்ச் அப்படிங்கிறது வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் பக்கம் போகவே இல்லை, அவங்க கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. ஆனால் ஒரு விஷயங்க, கொஞ்சம் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நேத்தன் எலிஸோ அவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலை கொஞ்சம் லெங்க்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணதும் கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் கூட்டி போட்டதும் தான் இங்கே பிரச்சனை. அண்ட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லோ பால் ஹர்ப்ரீத் பரார் வந்து போட்டது டக்குன்னு வந்து போட்டுட்டு போயிட்டார், கொஞ்சம் ரவி பிஷ்ணை போடும்போது மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தது. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுலுக்கோ மயங்க் அகர்வாலுக்கோ ஃபீல்ட் செட், அதுக்கப்புறம் அதிலே கெயிலை ட்ராப் பண்ணி எடுத்தது அண்ட் மார்கிராமுக்கு ஒரு ஃபுல் டாஸ் போட்டு அவரை எடுத்தது. ஆனால் அவுட் ஆகிட்டு போகும்போது அவர் பேட்டை பார்த்தாரு. ஆனால் ஒரு விஷயம், அவங்க வந்து அதாவது மார்கிராமை உள்ளே கொண்டு வந்தாங்க, கெயிலை உள்ளே கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்ஜோரனையும் இந்த பக்கம் அதில் ரஷிதையும் அவங்க ட்ராப் பண்ணாங்க. பட் தெரில, கெயிலுங்க தான் அவங்க வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், பட் ஆனால் அது பழிக்கவும் செஞ்சு. பட் கெயிலாலேன்னு கேட்காதீங்க, அது ஒரு பக்கம். அண்ட் இந்த பக்கம் சன்ரைஸ் ஹைதராபாத் டீம் ஸோ அகைன் தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்டு பேட்டிங் டெப்த் இல்லை, ஏன்னா இந்த ஒரு கம்மி ஸ்கோர் ஆல்மோஸ்ட் 125 தான், இந்த சாரி 125ங்கிறது வந்து ஆக்சுவலி 170 இல்லை 170 பக்கம் கம்பேர் பண்ணலாம். பட் ஆனால் ஒன்ஸ் அகெயின் ஒரு வார்னர் ஒரு கேன் வில்லியம்சன் இல்லாதனால அந்த டீம் அகைன் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. பட் ஹோல்டரும் கொஞ்சம் நியூ பால் நல்லா தான் போட்டுட்டு இருந்தார், லெங்க்த் ஸோ இங்கே லெங்க்த் ரொம்ப எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது காலுக்கு கீழே இல்லை முட்டிக்கு கீழே தான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் யார் அதிக லூஸ்னஸ் போடுறாங்கங்கிறது தான் அங்கே மேட்டர். ஸோ லூஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு பஞ்சாப் கிங்ஸ் சைடு. அதனால் அதை விட சன்ரைசர் டீம் சைடு வந்திருந்தது. பட் ஹோல்டர் என்னை பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவருக்கா இல்லை ஷமிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே பிரித்து தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா பவுலிங் ரெண்டு பேருமே ஒரு சூப்பர் ஸ்டாராக நான் பார்க்குறேன். பட் ஹோல்டர் ஒரு 3 விக்கெட் எடுத்தார், ஒரு 47 எடுத்தார். பட் ஸ்டில் மாற்றி பேசக்கூடாது. ஹோல்டருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா அந்த மேட்சோட கிளைமேக்ஸ் ஸோ கடைசி வரைக்கும் கொண்டு போனதுன்னா அது அவர் தான். ஸோ கிளைமேக்ஸோட ஒரு ஹீரோவே அவர் தான். ஏன்னா கிளைமேக்ஸை வந்து எழுதுறதுன்னு ஒன்று இருக்குது, அது அழகாக அவர் எழுதி ஒரு செம்மையான ஒரு மேட்ச் ஒன்றையும் கொடுத்தாரு. பட் பார்க்கலாம். அண்ட் இதை தாண்டி இப்போதைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அவங்க மேலே போயிருக்கிறாங்க, ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படியே கீழே வந்துருக்கிறாங்க. அண்டு இன்னமும் இந்த பிளே ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறது கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. அண்டு இப்போதைக்கு தெரிய வராது, இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வரும். நாளைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் கேகேஆர் மேட்சோட ரிசல்ட்டும், அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி மேட்சோட ரிசல்ட்ஸும் ஸோ தீர்மானிக்குமான்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் நடக்கக்கூடிய எல்லா மேட்சுகளும் ஸோ இந்த பிளே ஆஃப் ரிசல்ட் வந்து தீர்மானிக்கும். பட் 2 டீம் கன்ஃபார்ம், சென்னை சூப்பர் கிங்ஸும் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸும் கன்ஃபார்ம் போயிடுவாங்க. ஆனால் மற்ற அணிகளுக்கு இடையில ஸோ போட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இந்த அனாலிசிஸ் இதோட நிறைவடையுது. பட் ரவி பிஷ்ணோயோட ஒரு ஃபைட், அதுக்கப்புறம் ஹோல்டரோட ஒரு ஃபைட் அண்ட் ஷமியோட ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவுட் ஸ்டாண்டிங் அண்ட் பக்காவாக இருக்குது. பட் போன மேட்ச்சில் தியாகி மட்டும் அந்த ஓவர் சரியாக போடாமல் இருந்தால் பஞ்சாப் கிங்ஸ் 2 பாயிண்ட் வந்தால் இப்போ டேபிளோட 3க்கு போயிருந்திருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கவும் இல்லை. ஓகேங்களா. பட் இந்த அனாலிசிஸ் இதோட நிறைவடையுது. அண்ட் அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் கேகேஆர் மேட்சோட ப்ரிவியூ வீடியோவில் காலை 7 மணிக்கும், அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு ஆர்சிபி வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட ப்ரிவியூ நடத்துறதுல அவங்க நான் சந்திக்கிறேன். அண்ட் பார்க்கலாம் அடுத்த அனாலிசிஸில்.